ரொம்பவே மோசமான வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் பாருங்க, எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாவட்டங்கள் பகல் நேரங்கள்ல வெளியே கூட போக முடியல, அந்த அளவிற்கு அனல் காற்று பயங்கரமா தமிழ்நாட்டில் வீசிக்கிட்டு இருக்கு. அடுத்ததாக அடுத்த மாதத்துல புயல் வருதான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, கடைசி வரைக்கும் நீங்க வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருது. இனி வரப்போகிற நாட்களில் தமிழ்நாட்டில் பகல் நேர வெப்பநிலை கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்ம அடுத்து மே மாதத்துக்குள்ளே போக போகிறோம், அக்னி நட்சத்திரம் இன்னும் நமக்கு தொடங்கலை, இனிமே தான் தொடங்க போகுது. இன்னும் மோசமான ஒரு வெயிலை தமிழ்நாடு சந்திக்க போகுது. இப்போவே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 8 மாவட்டத்திற்கும் மேலாக 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. சென்னையில் வந்து 37.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்போ இது எல்லாமே இன்னும் தீவிரமடையும், அதிகரிக்கும். இப்போ நம்ம கடந்த நாட்கள்ல சொல்லிட்டே இருந்தோம், சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோட்ல தான் வந்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு. இப்போ இனிமே வரும் நாட்கள்ல திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களும் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாக போகுது. அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல வெப்பம் ரொம்ப தீவிரமா இருக்கும். இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டத்திலையும் பெரும்பாலும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20ல் இருந்து 25 மாவட்டங்கள், 20 முதல் 25 மாவட்டத்திற்கு 39 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் பொறுத்தவரை பதிவாகிட்டு இருக்கு. கடலோர மாவட்டத்தில் அதிகபட்சமாக 38 டிகிரி செல்சியஸாக தற்பொழுது வெயில் பதிவாகிட்டு இருக்கு. அப்போ எல்லா நாட்களுமே நமக்கு இந்த மழை வாய்ப்புகளே இருக்காதா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. இப்படியே நமக்கு வெயில் மட்டுமே இருந்துட்டு இருந்துச்சுன்னா எப்போதாங்க நமக்கு மழை வரும்? இந்த மாத இறுதியில நமக்கு ஏதாவது மழை வர வாய்ப்பு இருக்குமா, இல்லை இனிமே நமக்கு மே மாதத்துல தான் மழை பெய்யுமா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. தற்போதைய நிலவரப்படி நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் வறண்ட வானிலை தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்கு முழுவதுமாகவே வறண்ட வானிலை தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல டெல்டா மாவட்டங்கள் இங்கேயுமே நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பில்லை, வறண்ட வானிலை தான் காணப்படும். அப்போ இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது எங்கெல்லாம் பதிவாகும் அப்படின்னா, தமிழக, கேரள எல்லையோர பகுதிகள், அதுதான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் நமக்கு வந்து ஒரு மிதமானதுலேருந்து கனமழை இரவு நேரத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறமா தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதிகள், அந்த இடங்களுக்கு ஒரு மிதமானதுலேருந்து கனமழை அவ்வப்போது பதிவாகும், எல்லா நேரங்களுக்கும் அங்கே மழை கிடையாது. அப்போ இப்படியாக நமக்கு தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் தமிழக, கேரள எல்லையோர பகுதிகளில் மட்டும்தான் அந்த மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகுமே தவிர, மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எங்கேயுமே நமக்கு மழை கிடையாது. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு கடந்த நாட்கள்ல நல்ல ஒரு மழை வந்து பதிவானதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா இப்போ நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவுங்கிறது பதிவாக வாய்ப்பு கிடையாது. இப்போ தென் மாவட்டத்துல கூட 41 டிகிரி செல்சியஸ் பதிவாக ஆரம்பிச்சாச்சு. திருநெல்வேலி மாவட்டங்கள், தூத்துக்குடி மாவட்டங்கள்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மே மாதத்துல புயல் வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னும் பலரும் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, மே 2வது வாரத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு புயல் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தற்போதைய நிலவரப்படி வங்கக்கடல்ல எந்த ஒரு புயலும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலை தான் நமக்கு காணப்படுது. வரக்கூடிய நாட்கள்ல ஒருவேளை அப்படிப்பட்ட புயல்கள் உருவாகினாலும் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நிறைய பேர் வந்து சென்னைக்கு புயல் வருமானு இப்பவே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. நவம்பர் மாதம் போலவே நிறைய பேருடைய கேள்விகள் வந்து இருக்கு, புயல் வருமா, அடுத்து அதி கனமழை எப்போ இருக்கு, வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. நவம்பர் மாதங்கள்ல எப்படி வந்து கேட்பாங்களோ அதே போலவே இந்த மே மாதத்திலயும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட மழை பொழிவு தற்போதைக்கு எதுவும் வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் மற்றும் சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைந்தால் நிச்சயமாக அறிவிக்கிறோம். அந்த வங்கக்கடல் பகுதிகளில் நமக்கு அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகினாலும் நமக்கு தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்பு இருக்காது. ஏன்னா காற்றின் திசை நம்ம முக்கியமா பார்க்கணும். இது வடகிழக்கு பருவக்காற்று கிடையாது, வங்கக்கடல்ல உருவாகி அப்படியே நமக்கு தமிழக கடலோர பகுதிகளுக்கு வருவதற்கு. ஏன்னா நம்ம தொடர்ந்து இப்போ நம்ம தென்மேற்கு பருவமழை எதிர்நோக்கி நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். தென்மேற்கு பருவமழை அடுத்த மாதத்துல கண்டிப்பா தொடங்கிடும். ஏன்னா நமக்கு பொதுவா இந்த பருவமழை ஆரம்பிக்கும் பொழுது தென்மேற்கு பருவமழையிலிருந்து தான் அதிக மழையானது கிடைக்கும். ஆனா இந்த வருஷம் கூடுதல் மழை பொழிவு
தென்மேற்கு பருவமழையில் தமிழ்நாட்டிற்கு ஒரு கூடுதல் மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும். மறுபடியும் அதுதான் நம்ம சொல்கிறோம், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த அளவிற்கு வெயில் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கோ அதற்கேற்ற அளவு மழைப்பொழிவு பயங்கரமாக இருக்குது. இந்த வருஷம் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி தென்மேற்கு பருவமழையில் கண்டிப்பாக ஒரு ரெட் அலர்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அதி கனமழைங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் உறுதியாக பதிவாகிடும். வெள்ளப்பெருக்கு நிச்சயமாக இருக்குது நீலகிரியில். அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் உள்ளிட்ட இடங்களிலும் கடும் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை தென்மேற்கு பருவமழையில். தேனி மற்றும் தென்காசியிலும் மிக கனமழை முதல் அதி கனமழை வரை இந்த வருஷம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் முழுவதும் கன முதல் மிக கனமழைங்கிறது இந்த பருவமழை தீவிரமடைந்த பிறகு, தென்மேற்கு பருவமழைன்னு தொடங்கலை, பருவமழை தொடங்கி தீவிரமான பிறகு இங்கே தென் மாவட்டத்தில் கூட மிகச்சிறப்பான மழை பொழிவுலாம் காத்துக்கிட்டு இருக்கு. உள் மாவட்டத்திலும் மிக கனமழை கண்டிப்பாக இருக்கும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவு இருக்குது. ஆனால் இதெல்லாம் எப்போங்க வரும், இப்படியே நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் மழை வந்துருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. பருவமழை தொடங்கணும், அடுத்த மாதத்தில் தான் நமக்கு மழை பொழிவுலாம் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான மழை பொழிவு இருக்குது. இது கோடை காலம் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்க தான் செய்யும். தேதிகள்லாம் கேட்டிருந்தீங்க ப்ரோ, அந்த டேட்லாம் சொன்னீங்கன்னா நாங்கள் அப்படியே நோட் பண்ணிப்போம் அப்படிலாம் வேறு கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. இப்போதைக்கு நம்ம டேட் சொல்ல முடியாது, ஏன்னா மழையே கிடையாது. அடுத்து வரக்கூடிய 10-15 நாளைக்கு பெரும்பாலும் மழை கிடையாது. அப்படியே மழை வந்தாலும் நீலகிரியினுடைய மேற்கு பகுதி, கோவை தெற்கு பகுதி, தேனி தென்காசியில் சில இடங்களில் ஆங்காங்கே அவ்வப்போது மழை வருமே தவிர மற்றபடி எங்கேயுமே நமக்கு மழை வர வாய்ப்பு இல்லாததுனால உங்களுக்கு வந்து நம்ம தேதிகள்லாம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மழை வந்தால் தான் நம்ம தேதிகள்லாம் பார்க்க முடியும். அதே மாதிரி எல்லா மாவட்டத்திலும் நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க மழை வருமானு, 97% தற்போதைக்கு மழை கிடையாது. இந்த மிக கனமழை, அதி கனமழை எல்லாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பரவலான தீவிரமான மழை பொழிவுலாம் நமக்கு பதிவாக ஆரம்பிச்சிடும். ஆனால் இன்னொரு முக்கியமான தகவல், இந்த தென்மேற்கு பருவமழை சீக்கிரமாகவே இந்த வருஷம் தொடங்கிடும். கூடுதல் மழை இருக்குது அப்படிங்கிறதுனால விவசாயிகள் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தேனி தென்காசிலேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, விவசாயிகள் வந்து நாங்கள் தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது போலவே தென்மேற்கு பருவமழை மிகச்சிறப்பாக இருக்கும். நிறைய மழை பொழிவு நமக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் மற்றும் வெயிலுடைய கொடூரம் தமிழ்நாட்டில் இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவரை இந்த வருஷம் பதிவாகாத வெப்பம் எல்லாம் பதிவாக தொடங்கிறோம். மே மாதத்தில் பதிவாகக்கூடிய வெப்பநிலை எல்லாம் இப்போ நமக்கு ஏப்ரல்லையே பதிவாகி கொண்டிருக்கிறதுனால அடுத்த மாதத்தில் தொடர்ந்து வெயிலுடைய தீவிரம் மிகவும் அதிகரிக்கும். 42-43 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூட மே மாதத்தில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நண்பர்களே. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள். எல்லா நாளுமே உங்களுக்கு வந்து நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் நிச்சயமாக மழை பொழிவும் தீவிரமாக தொடங்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.